நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். மீன லக்னத்திற்கு கன்னிராசியின் ஏழில் குரு சுக்கிரன் இணைவு எந்த டிகிரியில் இருந்தால் என்ன விளைவு? ஏழில் குரு சுக்கிரன் மீன லக்னத்திற்கு கொஞ்சம் சற்று குழப்பமாக, எல்லோரையும் சற்று குழப்பமாக இருக்கக்கூடிய கேள்வி. குருவும் சுக்கிரனும் இணையக்கூடாது என்பதை அடிக்கடி சொல்லுகிறேன், அடிக்கடி சொல்கிறேன். குரு சுக்கிரன் இணையக்கூடாது. எதிர்த்தன்மையுள்ள இரண்டு கிரகங்களும், எதிர்த்தன்மையுள்ள இந்த இரண்டு கிரகங்களும் ஒரு நிலையில் இணையும் போது இருவரின் காரகத்துவங்களில் யாராவது ஒருவரின் காரகத்துவங்கள் தசையின் அமைப்பிற்கேற்ப பாதிக்கப்படுகின்றன அப்படிங்கிறதான் உண்மை. சரி, அதோடைய அது யாருடைய வீடு அப்படிங்கிறதையும் பார்த்தணும். மீன லக்னம் ஏழில் கன்னியில் குரு சுக்கிரன் முழுமதி கும்பத்தில்னு சொல்லிட்டீங்க. முழுமதி கும்பத்தில்னா ஆவணி மாதம், ஆவணி மாதம் அவிட்டம் நட்சத்திரத்திலோ கும்ப சதயம் நட்சத்திரத்திலோ அவர் இருக்க வேண்டும். இங்கே வந்துருச்சு. இதில் ஒன்று என்ன சொல்கிறீங்க, முழுமதி கும்பத்திலிருந்து பார்த்தால் நிச்சயமாக, இதில் தான் நீங்கள் எல்லாருமே தப்பு பண்ணுவீங்க. சந்திரன் இங்கே சந்திர அதியோகத்தில் இருக்கிறாரே தவிர அவர் பார்க்கவில்லை. சந்திரனுடைய பார்வை என்பது நேருக்கு நேராக ஏழாம் இடத்துல தான் சொல்லப்படுகிறது. முழுமதி அவருடைய பார்வை சிதறர்கள் 6, 7, 8 இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். அதற்காக அது பார்வை என்கின்ற அர்த்தத்தில் எடுக்கக்கூடாது. சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். சந்திரனுக்கு அங்கே ஏழாம் பார்வை மட்டும்தான் சொல்லப்பட்டது. சந்திர அதியோகம் என்பது வேறு விதமான நிலைமை, அது ஒரு ஒளி சிதறல்கள் அமைப்பு. ஏழாம் இடத்துல இருந்தால் தான் அவரை பார்க்கிறார்னு சொல்லணும். இங்கே சந்திர அதியோகத்தில் முழுமையான அமைப்பில் சந்திரன் இருந்தாலும் கூட சந்திரனுக்கு 8 தான் குருவும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். ஆகவே இங்கே பார்ப்பது இல்லை. பார்த்தால்தான் நீச்சபங்கம், 7 இருந்தால்தான் நீச்சபங்கம், கேந்திரத்தில் இருந்தால்தான் நீச்சபங்கம். ஜோசியம்ன்றது ரொம்ப நுணுக்கமானது. நீச்சபங்கம் வேற, சந்திர அதியோகம் வேற. அதிக சுபத்துவம் ஆபத்தானது. அதிக சுபத்துவம் இருக்கவே கூடாது. எந்த இடத்துல அதிக சுபத்துவம்ன்றதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். வளர்பிறை சந்திரனோடு பௌர்ணமியை நெருங்கி விட்ட நவமி திதி தசமி திதியை தாண்டி விட்ட பௌர்ணமி சந்திரன், நல்லா புரிஞ்சுக்கங்க. அதிக சுபத்துவம் என்பதற்கான சில கால்குலேஷன்லாம் இருக்கு, மேலே தெரிகின்ற கட்டத்தை பாருங்கள். சந்திரன் வளர்பிறை நிலையில் அஷ்டமி நவமியை தாண்டி விட்டாலே சுபத்துவத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார், அதாவது பௌர்ணமியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அந்த பௌர்ணமியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது அவர் குருவோடு இணைந்து வேறு விதமான பங்கம் எதுவும் இன்றி, சனி செவ்வாயுடைய பார்வைகள் எதுவும் இல்லாமல், குறிப்பாக சனியின் ராகுவின் நினைவு இல்லாமல், செவ்வாயுடைய பார்வை கூட குருவையும் சந்திரனையும் பாதிப்பதே இல்லை. அவ்வளவு நுணுக்கம் ஒரு விதி விஷயம், அப்படியே ஒரு விதி, ஒரு விதி அப்படியே ஒரு விதி விளக்கு. இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போதே உள்ளுக்குள்ளே எத்தனையோ விதி அமைப்புகளையும் விளக்கு அமைப்புகளையும் சொல்கிறனே. ஒரு சந்திர யோகம் இப்போ நீங்கள் கேட்டதற்கான இந்த பேசிக் அதிக சுபத்துவம்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்படிலாம் மண்டலத்தை புரிஞ்சுக்கிட்டால் தான் என்ன நடக்கும் அப்படிங்கிற சம்பவங்க அமைப்புகளை புரிஞ்சிக்க முடியும். குருச்சந்திர யோகம் இருக்கும் இடத்தை கெடுக்கும் என்பது சொல்ல ஒரு விதமான சொல்கைகளில் ஒரு விதமாக சில விஷயங்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எப்போ அந்த குருச்சந்திர யோகம் வந்து இருக்கிற இடத்தை கெடுக்குது? அதிக சுபத்துவத்தை சந்திரன் நெருங்கி கொண்டிருக்கும் போது, தனித்த குருவோடு இருக்கும் பொழுது. அப்போ அதுக்கு நிவர்த்தி என்ன?